தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து 50,000 ஏக்கராவுக்கு அந்த சிங்கிள் பிக் காட்டனுக்கான பைலட் ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து அதாவது அந்த காட்டன் ஈல்டு அது வந்து தொடர்ந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. இருந்தும் ஃபார்மர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸை பிக் பண்ணுறதுக்கு லேபர்ஸ் கிடைக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் வந்து இது வந்திருக்கு. சிங்கிள் பிக் காட்டன் பார்த்தீங்கன்னா மெஷின் ஹார்வெஸ்ட்டுக்கு தான் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து அது நீ லெவலில் யூனிஃபார்ம் ஹைட்டில் வந்து பிளான்ஸ் எல்லாம் க்ரோ ஆகி நிற்கும். இதே வந்து மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் டால் வெரைட்டிஸாக இருக்கும். இந்த மாதிரி லோ ஹைட் வெரைட்டியோட அந்த மிஷின் ஹார்வெஸ்ட் இது வந்து ஹார்வெஸ்டிங் சீசனில் வரக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸ் பண்ணிடும். இப்போ ஃபார்மர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டன் பால்ஸை 3 தடவை இல்லை 4 தடவை பிக் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த சிங்கிள் பிக் மெத்தட் இது வந்து ஃபார்மர்ஸ்லாம் கொஞ்சம் ஹார்வெஸ்ட்டுக்கு கொஞ்சம் வாரங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒன் கோலியே அந்த ஹார்வெஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. என்எஸ்ஏஐ நேஷ்னல் சீட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட் எம் பிரபாகர் ராவ் அவர் வந்து பிஸ்னஸ் லைனுக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து ஃபார்மர்ஸுக்கு இன்னொரு ஷார்ட் டியூரேஷன் கிராப்புக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இது கொடுக்குது. இந்த மெத்தடு வந்து 40% ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த மெத்தடுக்கு பேர் ஹை டென்சிட்டி பிளான்டேஷன். இது வந்து நிறையா அக்ரிகல்ச்சுரல் யூனிவர்சிட்டிஸில் ஏற்கனவே ட்ரை பண்ணது, ஆனால் லிமிட்டட் ட்ரையல்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருந்தது. லார்ஜர் ஏரியாவில் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இது மட்டும் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டோட காட்டன் செக்டர்லேயே மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு எம் பிரபாகர் ராவ் சொல்லியிருந்தார். சிங்கிள் பிக் காட்டன் அப்படின்னா என்னென்னா ஒரே டைமில் ஃப்ளவரிங் ஆகி அதே டைம் அந்த பால் பஸ்டிங் அதுவும் நடக்கணும். இதே வந்து ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸில் அப்படி நடக்காது. ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸில் அந்த ஃப்ளவரிங் ஆகிறது இல்லை 3 ஃப்ளஷஸில் நடக்கலாம், பால் பஸ்டிங் ஆகிறது 3 இல்லை 4 டைம்ஸில் நடக்கலாம். அதனால தான் வந்து இந்த ஃபார்மர்ஸும் 3 இல்லை 4 தடவை பிக்கிங்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. FSII ஃபெடரேஷன் ஆஃப் சீட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் ஜெனரல் ராம் கவுந்தின்யா அவர் என்ன சொல்கிறாருன்னா நார்மலாக காட்டன் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாலாகவும் புஷியாகவும் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஸ்பேஸ் ஆகுப்பையும் மட்டுந்து இப்போது ஒரு ஏக்கரால 7,000 to 8,000 பிளான்ஸ் வரைக்கும் மட்டும்தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டன் பிக்கிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா லேபர்ஸ் தேவைப்படுது. ஃபார்மர்ஸோட ரிட்டர்ன்ஸில் வருமானத்தில் 20% பார்த்தீங்கன்னா அதுக்கே போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலக லெவலில் மிகப்பெரிய காட்டன் ப்ரொடக்ஷன் ஏரியா கொண்ட நாடு எது அப்படின்னா இந்தியா. 13.4 மில்லியன் ஹெக்டேர் அந்த அளவுக்கு நம்மகிட்ட ப்ரொடக்ஷன் ஏரியா இருக்குது. இது வந்து உலக லெவலில் இருக்கிற காட்டன் ஏரியாவில் 1/3 அந்த அளவுக்கு இந்தியாக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்குது. இந்தியாவில் ஒரு ஹெக்டேர் ஏரியாவுக்கு 473 கிலோகிராம் அவ்வளோதான் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஆனால் வேர்ல்டு லெவலில் ஒரு ஹெக்டேர் ஏரியாவுக்கு 766 கிலோகிராம் அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் நடக்குது. லோ ப்ரொடக்டிவிட்டி ஏரியாஸ், மீடியம் ப்ரொடக்டிவிட்டி ஏரியாஸ், இதோட சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னா ஈல்டு பெர் யூனிட் ஏரியா அதை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக அட்ரஸ் பண்ணலாம். பட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா ஜீனோடைப்ஸோட ஜெனட்டிக் பேஸை என்ஹான்ஸ் பண்ணுறது, இம்ப்ரூவ்டு ஆக்ரோனாமிக் ப்ராக்டிசஸை அடாப்ட் பண்ணுறது, இது மூலியமாக பண்ணலாம் அப்படின்னு கவுந்தின்யா சொல்கிறாரு. மகாராஷ்டிராலையும் தெலுங்கானாலையும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸை செலக்ட் பண்ணி அங்கேயெல்லாம் இந்த HDPS ஹை டென்சிட்டி பிளான்டேஷன் சிஸ்டத்தை FSII இனிஷியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு கவுந்தின்யா சொல்கிறாரு. ஃபார்மர்ஸ் எல்லாம் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நியூ மெத்தட், இது வந்து ஹையர் காஸ்ட் மெத்தட்ப்பா. அதாவது வாலங்கால்லேருந்து ஒரு காட்டன் ஃபார்மர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த புது மெத்தட் வந்து ஃபார்மர்ஸை நிறைய அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட வைக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கரில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 4 to 5 packets ஆஃப் சீட்ஸை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு ஒரு பேக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா 450 கிராம் இருக்கும். இதே வந்து நம்ம கரண்ட் மெத்தட் ஆஃப் ஃபார்மிங்கில் பார்த்தீங்கன்னா 2 to 3 packets தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா பிளான்ஸும் யூனிஃபார்ம் ஹைட்டில் வரணும் அப்படின்னா அதுக்கு நிறையா க்ரோத் டிடெக்டன்ஸ் ஸ்ப்ரேஸ் எல்லாம் வந்து தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கரால் எக்கச்சக்கமான சீட்ஸை பிளான் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்காக எங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் பிளான்டர்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி அந்த விவசாயி வந்து சொல்லியிருக்காரு. பெஸ்ட் அண்டு வீடு கண்ட்ரோல் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து பிளான்டேஷன்ஸை ரொம்ப டென்ஸ் லெவலில் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ரொம்ப அடர்த்தியாக பண்ணால் என்ன ஆரம்பிக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து பெரிய லெவலில் பெஸ்ட்டையும் வீடையும் அதிக லெவலில் உருவாக்கும். இந்த
போஸ்ட் ஹார்வெஸ்டிங் பேஸில் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சுக்கான தேவையை வந்து எஃப்எஸ்ஐஐ வந்து பார்க்குது. நார்மல் காட்டன்ஸோட கம்பேர் பண்ணும்போது மெக்கானிக்கலி பிக்கிடு காட்டன்ஸை பார்த்தீங்கன்னா ட்ராஷ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்டைல் மில்ஸுக்கு அதிக குவாலிட்டியோட காட்டன்ஸை டெலிவர் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கின்னிங் மில்ஸில் ப்ரீ கிளீனர்ஸை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு ராம் கவுந்தினியா சொல்லியிருக்காரு.